ஏஸ்கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது வேதாகம புத்தகங்களின் அது முன்னுரை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய அது வேதாகமத்தினுடைய ஐந்தாவது புஸ்தகம் என்னவென்றால் உபாகமம் புத்தகம் இன்றைக்கு நாம் உபாகம் புத்தகத்தினுடைய முன்னுரையை இந்த ஒரு காணொலியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அதேபோன்று இந்த உபாகம் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இது புஸ்தகமானது எழுதப்பட்ட கால அளவு சுமார் ஆயிரத்தி நானூற்றி ஆறு பிசியில் அது வந்து எழுதப்பட்டிருக்கலாம் இந்த புஸ்தகமானது எழுதப்பட்டதனுடைய அந்த ஒரு இடமானது யோர்தா நதிக்கரை மற்றும் எரிகோவின் கிழக்கு பகுதியிலே இந்த ஒரு இந்த புஸ்தகத்தினுடைய நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆதியாகமும் யாத்திராகவும் லேவியராகவும் என்னாகமும் போன்ற இந்த புஸ்தகங்களிலே தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எந்த அளவுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்தோம் இப்பொழுது அவர்கள் இந்த வனாந்திரத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளை வனாந்திரத்தில் கழித்துவிட்டு இந்த வனாந்திரத்தினுடைய அந்த எல்லைப் பகுதிக்கு சென்று இந்த யோர்தான் நதிக்கரை இது மற்றும் எரிகோவின் கிழக்கு பகுதியிலே அவர்கள் முகாமிட்டுள்ளார்கள் அந்த பகுதியில் நடைபெற்ற அந்த காரியங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டதுதான் இந்த உபாகம புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை எழுதியவர் மோசே என்று அநேக இடங்களில் இந்த வேதாகமத்திலே குறிப்புகள் உள்ளன அதாவது உபாகம் என்ற வார்த்தையினுடைய இது பொருள் என்னவென்றால் உபதேசம் இந்த உபாகம் புஸ்தகமானது தேவனுடைய கட்டளைகளினுடைய அதாவது இரண்டாவது பதிப்பாக இங்கே வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது யாத்திராகமும் மற்றும் லேவியராகமும் போன்ற புத்தகங்களிலே தேவனுடைய கட்டளைகள் தேவனுடைய சட்டத்திட்டங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் பார்த்தோம் அதே போன்ற அந்த சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் இங்கே வந்து இரண்டாவது இது முறையாக இங்கே இது பதிவு செய்யப்பட்டுள்ளன அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த உபாகம் புஸ்தகம் எழுதுவது அதாவது எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால் அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட அதாவது இருபது வயதிற்கும் மேற்பட்ட ஆண் பெண் இருவரும் இந்த வனாந்திரத்திலே நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் மரணம் அடைந்து விட்டனர் இப்பொழுது அந்த ஒரு ஜனங்களினுடைய புதிய சந்ததியார்கள் நாற்பது ஆண்டுகளில் அவர்கள் இப்பொழுது காணான் தேசத்திற்குள் செல்வதற்கு ஆயத்தமாக உள்ளார்கள் இப்பொழுது அந்த பழைய சந்ததிகள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் அந்த சந்ததியார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கட்டளைகள் அந்த நியாயப்பிரமாணங்கள் அது மறந்து விடாமல் இருப்பதற்காக இந்த ஒரு இரண்டாம் சந்ததிக்கும் அது மோசையானவர் இந்த ஒரு காலகட்டங்களில் அவர்களுக்கு அதாவது உபதேசம் செய்கிறார் உபாக புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இது புதிய ஏற்பாட்டிலே நேரடியாகவும் அல்லது இது மறைமுகமாகவும் ஆயிரத்தி ஐம்பது இடங்களில் மோசையினுடைய கட்டளைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஐம்பத்தெட்டு முறை உபாகமத்தினுடைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒரு சுமார் பதினேழு புஸ்தகங்களில் இது மேற்கோள் காண்பிக்கப்பட்டுள்ளது அந்த உபாங்கம் புத்தகத்தினுடைய மூல வார்த்தை என்னவென்றால் கீழ்ப்படிதல் அது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது முறை இந்த உபாங்கம் புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோன்று இந்த புத்தகத்தினுடைய மூல கருத்து என்னவென்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுவதன் மூலம் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும் என்பதுதான் இந்த உபாங்கம் புஸ்தகத்தினுடைய ஒரு மூல கருத்து இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் அந்த உபவாசத்தில் இருந்தார் சாத்தானால் அவர் சோதிக்கப்படுகிறார் சாத்தானை அவர் வந்து மேற்கொள்வதற்காக அவர் பயன்படுத்திய வசனங்கள் இந்த உபாகம் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் ஏஷ்கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் இந்த உபாகம் புஸ்தகத்தினுடைய அந்த உபதேசங்களினுடைய அடித்தளமாக அமைந்துள்ளன தேவனாய கருத்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக ஒரு கட்டளையும் உன்னை நீ நேசிப்பது போல் பிறனையும் நேசி என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு கட்டளைகள் என்னுடைய அடித்தளம் இந்த உபாகம் புஸ்தகத்தின் அடித்தளமாக அதே அதேபோன்று இந்த உபக புத்தகத்தை அது மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அதாவது நான் ஏற்கனவே சொல்வது போல் மோசே தேவனுடைய கட்டளைகளை இரண்டாவது முறையாக புதிய சந்ததியார்களுக்கு அவர் வந்து உபதேசம் செய்கிறார் அந்த உபதேசத்தினுடைய மூன்று பகுதிகளாக நாம் இந்த உபாகம் புஸ்தகத்தை நாம் இது பிரிக்கலாம் மோசேவினுடைய முதல் உபதேசம் அது உபாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து உபாகம் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் வரை அமைந்துள்ள அது வசன பகுதிகள் அது மோசையனுடைய ஒரு இது முதல் உபதேசமாக கருதப்படுகிறது முதல் உபதேசம் என்னவென்றால் தேவன் கடந்த காலங்களில் அவர் செய்த நன்மைகளை அவர் வந்து குறிப்பிடுகிறார் அதே போன்று தேவன் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நன்மையை செய்தாலும் இந்த ஒரு புதிய சந்ததியாரனுடைய பெற்றோர்கள் தேவனுக்கு விரோதமாக அளவுக்கு செயல்பட்டார்கள் அது முறுமுறுப்புகள் அதனால் தேவன் கொடுத்த தண்டனைகள் அதனால் தேவன் அவர்களை வந்து அழித்து போட்ட அந்த ஒரு நிகழ்வுகள் போன்றவற்றை மோசையை விவரித்து போதனை செய்கிறார் இரண்டாவதாக மோசையினுடைய இரண்டாவது அதாவது உபதேசம் உபாகமும் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து உபாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வரை அதாவது அதிகப்படியான அது வசன பகுதிகளை கொண்ட ஒரு நிகழ்வு தான் மோசவனுடைய இரண்டாவது உபதேசம் அந்த ஒரு இரண்டாம் உபதேசம் என்ன குறிப்பிடுகிறது என்றால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால கட்டங்களிலே நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் அதாவது தேவன் நம்ம என்ன செய்ய சொல்கிறார் என்பதனுடைய சாரம்சமாக இது ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் அதாவது தேவனிடத்தில் முழு மனதோடும் அன்பு செலுத்த வேண்டும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கின்ற ஒரு காரியங்களை இந்த ஒரு இரண்டாவது உபதேசத்தில் விவரித்து அங்கே வந்து குறிப்பிடுகிறார் அது மூன்றாவதாக அது மோசையனுடைய அது மூன்றாவது உபதேசம் அதாவது உபாகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து உபாகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வரை இருக்கக்கூடிய காரியங்கள் தான் மோசையனுடைய மூன்றாவது உபதேசம் தேவன் நமக்கு எதிர்காலத்தில் என்ன வைத்துள்ளார் ஃபியூச்சர் ஹோப் ஒரு காரியத்தை மையமாக வைத்து அவர் அந்த கட்டளைகளை ஒரு போதனையாக அந்த இடத்துல குறிப்பிடுகிறார் கட்டளைகளுக்கு கீழ்படிந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன அதே போன்று நாம் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் போனால் நமக்கு வரக்கூடிய சாபங்கள் என்ன என்பதையும் அந்த இடத்துல மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் எனவே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆசிர்வாதத்தையும் நான் வந்து சாபத்தையும் உங்கள் முன்னாங்க நான் வைக்கிறேன் நீங்கள் வந்து எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கையில் தான் உள்ளது என்பதை அந்த இடத்துல மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் ஸோ இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து வருகிறார் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை நாம் வந்து சிக்கிக்கொண்டோம் என்றால் நாம் உடனே தேவனிடத்தில் நாம் வந்து முறுமுறுப்பு செய்யாமல் தேவன் நம்முடைய இந்த கடந்த கால கட்டங்களிலே என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துள்ளார் என்பதை நாம் வந்து நினைவு கூற வேண்டும் போன்று அதற்கு வந்து நாம் வந்து நன்றி செலுத்த வேண்டும் இந்த நிகழ்கால கட்டங்களிலே தேவன் நமக்கு வந்து என்ன செய்ய சொல்கிறார் எந்த விடத்தில் நாம் தேவனுடைய கட்டளைகளை நாம் வந்து கீழ்ப்படிய தவறினோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சரியாக செய்ய வேண்டும் நாம் அவ்வாறு செய்வதன் காரணமாக தேவன் நமக்கு நமக்கு வைத்துள்ள அந்த ஒரு நம்பிக்கை என்ன என்பதை நாம் மனதில் வைத்து கொண்டு நாம் வந்து செயல்பட வேண்டும் அதேபோன்று நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் பாடம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்தோடு நாம் ஒன்றும் கூட்டவும் கூடாது அதனுடன் நாம் குறைக்கவும் கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த உபாகம் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அது என்னவென்றால் உபாகம் நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் சென்று படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றுவும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றையும் நீங்கள் வந்து குறைக்கவும் வேண்டாம் என்று இந்த இடத்திலே தேவன் ஒரு கட்டளையாக இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் ஒரு வேதாகமத்திலே என்ன கொடுத்துள்ளாரோ அந்த ஒரு கட்டளைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிவது தான் வந்து தேவன் எடுத்து அவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று அதை விட்டுவிட்டு நம்முடைய மனிதர்களுடைய ஒரு தேவைகளுக்கு ஏற்றாற்போல் நாம் வந்து தேவனுடைய கட்டளைகளை மாற்றி அமைத்தோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அதே ஒரு காரியத்தை தான் புதிய பட்டியலில் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒம்பது வசனங்களை சென்று படிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து வேறொரு உபதேசத்தை அது போதித்தால் அவன் இருப்பான் என்று குறிப்பிடுகிறார் இது ஒரு முக்கியமான ஒரு வசனம் காரணம் என்னவென்றால் நாம் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை என்பதை தேவன் வந்து மிக சரியாக மிகவும் தேவையான அளவிற்கு நமக்கு எல்லா விதமான காரியங்களை இந்த வேதாகமத்திலே நமக்கு கொடுத்து விட்டார் எனவே நாம் இந்த வேதாகமத்தை படித்து அதிலிருந்து நாம் வந்து இது விசுவாசத்தை வளர்த்து கொண்டு நாம் வந்து ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கையிலே நாம் அந்த ஒரு ரச்சிக்கப்படுவதற்குண்டான தான் நாம் செய்ய வேண்டும் நாம் அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு நபர் வந்து இந்த வேதாகமத்தில் இல்லாத ஒரு உபதேசத்தை ஒருவர் இது போதித்தால் அவர் பின்னாடி செல்லக்கூடாது என்பது தான் முக்கியமான காரியம் காரணம் என்னவென்றால் வானத்திலிருந்து ஒரு தூதனே வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து இந்த வேதாகமத்தில் இல்லாத ஒரு உபதேசத்தை அவன் போதித்தால் அவன் இருப்பான் என்று வேதாகமம் இது மிக தெளிவாக குறிப்பிடுகிறது அதாவது இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வசனத்தை போதிப்பதை விட்டுவிடாதே என்பது தான் நீங்கள் உபாகும் ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்தோ நாலிலிருந்து ஆறு வசனங்களை சென்று படிக்கும் பொழுது அங்கே அது மோச என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இசிறவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கருத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையில் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியிலே நடக்கிற பொழுதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிறத பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாகவும் கட்டி கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கிடவது அவைகள் உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று இசுரவேலர்களுக்கு இந்த ஒரு கட்டளையை தேவன் குறிப்பிடுகிறார் இதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் நீ தேவனுடைய வசனத்தை தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய உபதேசத்தை நீ வந்து அடுத்த சந்ததியாருக்கு நீ வந்து கண்டிப்பாக உபதேசம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு வந்து போதிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் அப்போ இன்றைக்கு நாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அதே ஒரு காரியத்தை தான் நாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நாம் அதை கற்றுத்தர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இங்கே வந்து இது மோசை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் அப்பொழுதுதான் தேவனுடைய கட்டளையானது தேவனுடைய வசனமானது சந்ததிகளுக்கு அது வந்து அதாவது ஒவ்வொரு அடுத்த சந்ததிகளுக்கு அது வந்து எடுத்து செல்லப்படும் இந்த பூமியினுடைய கடைசி காலம் வரை அந்த தேவனுடைய வசனத்தை நான் வந்து உலகமெங்கும் சென்று நாம் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்பது தான் ஸோ இதே ஒரு கருத்தைத்தான் ஏசு கிறிஸ்து இது மத்தேயு அதாவது இருபத்தி எட்டாம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியிலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசித்து பிரசங்கம் செய்து பிதா குமாரன் பரிஸ்தா நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் இதோ உலகத்தின் கடைசி வரையந்தும் நான் உங்களுடனே கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அவர் பரமேறிச் செல்வதற்கு அது முன்பாக நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்துள்ளார் நாம் இந்த பூமியில் இருக்கும் வரை ஏதோ ஒரு வகையிலே தேவனுடைய வசனத்தை போதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நாம் இரண்டாவதாக நாம் இந்த ஒரு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்தின் ஒரு வருகையை பற்றிய தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்திலே அது மோசே குறிப்பிடுகிறார் நீங்கள் உபாவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினெட்டு வசனங்களை சென்று படிக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப்போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிடத்திலிருந்து எலும்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்கின்ற ஒரு ஏசு கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய தீர்க்க தரிசனத்தை இந்த இந்த இடத்துல இது மோசே குறிப்பிடுகிறார் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரகட்டங்களிலும் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை ஏசு கிறிஸ்துவை வைத்த ஒரு காரியமானது எல்லா இடத்திலேயும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு முக்கியமான ஒரு பாடம் இது மோசே இந்த இடத்துல இயேசுவை போல ஒரு ஷேடோ கேரக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக இங்கே வந்து விளங்குகிறார் காரணம் என்னவென்றால் இங்கே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த சட்டங்களை இந்த உபதேசங்களை கொடுத்தவர் மோசே அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சட்டங்கள் நமக்கு இருக்கக்கூடிய போதனைகள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கட்டளைகளை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து இங்கே பழைய ஏற்பாட்டில் சட்டங்களை கொடுத்தவர் மோசே புதிய ஏற்பாட்டில் சட்டங்களை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து இது மோசே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கினுடைய சாயலாக இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோன்று இந்த ஒரு வசனத்தினுடைய நிறைவேறுதலை அப்போது சிலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் சென்று படிக்கும் பொழுது அது என்னவென்றால் இதே வசனத்தை தான் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுகிறார் அது என்னவென்றால் மோசே இது பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரத்திலிருந்து எலும்பு பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அந்த தீர்க்கதரிசையின் சொற்கேளாதவனவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான் என்று அந்த மோசே சொன்ன அதே வசனத்தை இந்த இடத்திலே பேதொரு இங்கே வந்து குறிப்பிடுகிறார் என்பது ஸோ நான்காவதாக நாம் வந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால் சுதந்திரமாக நாம் வந்து முடிவெடுக்கும் அந்த ஒரு உரிமையானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு காரியத்தை நாம் மிகவும் நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அது என்னவென்றால் அது மரணத்திற்கு அது முன்பாக அது மோ இது மோசிய ஜனங்களிடத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் நான் ஜீவனையும் அது மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே இது வைத்தேன் உண்மேல் வானத்தையும் அது பூமியையும் இன்றைக்கு ரட்சிக்க இன்று சாட்சியாக வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது தேவன் நம்மை வந்து ஒரு இயந்திர மனிதனாக அவர் வந்து உண்டாக்கவில்லை தேவன் வந்து நம்மளை வந்து ஒரு ரோபோட்டாக நம்மை வந்து உருவாக்கவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான காரியம் காரணம் என்னவென்றால் தேவன் நம்மிடத்திலே தேவனிடத்தினுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதேபோன்று தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அதற்கு அதனால் வரக்கூடிய வரக்கூடிய ஒரு தீமைகள் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு ஒரு மிகவும் ஒரு சரியான ஒரு உதாரணம் யார் என்றால் தான் யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வந்து நான் வந்து சென்று படிக்கும் பொழுது கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாது என்று கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று நாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்திற்கு குடிகளாகிய அதாவது எமோரியர் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருவும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரியே சேவிப்போம் என்றான் இந்த ஒரு உபாகமத்தில் வரக்கூடிய போதனைகளை இந்த இடத்துல யோசுவா இந்த ஒரு உபகம் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை அவர் வந்து நினைவு வைத்து கொண்டுதான் இந்த இடத்துல இந்த ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிடுகிறார் அந்த உபாங்க புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அது மறைக்கப்பட்ட காரியங்கள் சுதேவனுக்குரியது என்பதை நாம் வந்து இந்த உபாகம் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அதாவது உபாகம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொம்பதாம் வசனத்திலே சென்று படிக்கும் பொழுது அது மறைக்கப்பட்ட காரியங்கள் அந்த தேவனுக்குரியது என்று குறிப்பிடுகிறது நம்மளுடைய ரட்சிப்புக்கு நம்மளுடைய இந்த பரலோகத்தினுடைய ரட்சிப்பிற்கு நாம் நமக்கு என்ன தேவையோ அதற்குண்டான காரியத்தை எல்லா புஸ்தகத்திலேயும் தேவன் இந்த வேதாகந்தின் மூலம் நமக்கு கொடுத்து விட்டார் இந்த வேதாகமத்தை விட்டு தாண்டி நாம் வந்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடாது என் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டுமென்றால் அப்போ கிறிஸ்தவர்களும் கூட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் தேவனுக்கு அதாவது எதிர்காலத்தில் நடப்பது என்ன என்பது தேவனுக்கு தெரியும் தேவன் எதற்காக ஆதாம் ஏவாலை உண்டாக்கி அவர்கள் சாப்பிடுவதற்கு அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று எதற்கு அவர் வந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அந்த தோட்டத்தின் நடுவில் வைத்தார் என்பதை அவர்கள் அநேக நபர்கள் கேட்கிற ஒரு கேள்வி போன்று ஸோ போன்று ஏன் வந்து தேவனுக்கு தெரியும் இவர்கள் வந்து அது வழிதவறி போவார்கள் என்று ஆனால் எதற்கு தேவன் இந்த இடத்துலே அந்த ஒரு ரச்சிப்பின் அந்த ஒரு கனியை வைத்தார் என்கின்ற கேள்வியை கேட்பார்கள் ஸோ இதுபோன்று வேதத்தில் குறிப்பிடப்படாத அநேக விதமான கேள்விகளை இன்றைக்கு இன்றைக்கு கேட்கக்கூடிய நபர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களே இன்றைக்கு இருக்கிறார்கள் உண்டான பதில்கள் அது வேதாகமத்திலே இல்லை அது தேவன் ஒருவருக்குத்தான் தெரியும் ஸோ இது இது போன்ற கேள்விகள் கேட்பதன் மூலமாக அதற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எனவே நாம் வந்து ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்மளுடைய இது விசுவாசத்தை நாம் வந்து வளர்த்தி கொள்வதற்காகத்தான் நாம் வந்து இந்த வசனங்களை பயன்படுத்த வேண்டுமே தவிர தேவன் குறிப்பிடாத காரியங்களை தேவன் வந்து எந்தெந்த காரியத்தை மறைவாக அது வைத்திருக்கிறாரோ அந்த அந்தந்த காரியங்களை நாம் வந்து எடுத்துக்கொண்டு அதை நாம் விவாதிப்பது அதை நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவது அதை அதுக்கு நாம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக நாம் வந்து பேசுவது அது வந்து தேவனுக்கு அதாவது உகந்த காரியம் இல்லை நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் அது மோசையனுடைய இறுதி நாட்களை நாட்களினுடைய நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக உபாகவும் முப்பத்தி முப்பத்தி நான்காம் அதிகாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஒரு தேவனுடைய கட்டளை மோச மீறியதால் அவர் வந்து கண்ணான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதியானது மறுக்கப்படுகிறது அது மோசே வந்து மரணமடையும் காலம் நிறைவேறிவிட்டது அப்பொழுது தேவன் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் அது மோசேவை நெபோ என்று சொல்லக்கூடிய ஒரு மலையானது இருக்கிறது அந்த மலையானது கானான் தேசத்திற்கு எதிராக அந்த மலை இருக்கிறது எட்நூற்றி அறுபது மீட்டர் அதாவது உயரம் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட ஒரு மலையானது ஒரு மிக உயரமான ஒரு மலையானது இருக்கிறது அந்த மலையினுடைய உச்சிற்கு தேவன் அது மோசையை அது வர சொல்கிறார் அந்த ஒரு மலையின் உச்சியிலிருந்து அந்த காணான் தேசமான அந்த யூதா தேசத்தை பார்ப்பதற்கு அந்த நேபோ என்று சொல்லக்கூடிய அந்த மலை உச்சிக்கு சென்று அவர் அந்த கானான் தேசத்தை பார்ப்பதற்கு அளவிற்கு அவர் ஆர்வம் கொண்டவராக இருந்திருப்பார் என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும் இந்த ஒரு இடம்தான் நேபோமலை என்று சொல்லக்கூடிய இந்த வந்து ஒரு மலை இந்த ஒரு மலையின் உச்சியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது காணான் தேசம் எரியோ அது மிகவும் அழகாக தெரியக்கூடிய ஒரு காட்சியாக இன்றளவும் இன்றளவும் இருக்கின்றன அதைத்தான் என்று இந்த இடத்துல உபாகம் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வந்து இப்போ அதை படிக்கும் பொழுது அது மோசே வந்து நெபோ மலையின் உச்சியிலே ஏறி அந்த கணான் தேசத்தை பார்ப்பதற்கு தேவன் அந்த இடத்துல ஒரு அனுமதியை கொடுக்குறார் அதே போன்று அந்த மலை உச்சியில் சென்று பார்க்கும் பொழுது அதாவது அனை இடங்கள் அந்த இடத்துல வந்து முக்கியமான இடங்கள் அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இடத்துல சென்று பார்க்கும் பொழுது கும்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது கும்ரான் கேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் எரிகோ அது பெத்தலகாயம் ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவ்வாறு காணான் தேசத்தினுடைய பட்டணங்கள் இங்கிருந்து பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது அது மோசேவின் இறுதி நாட்கள் கர்த்தரின் தாசனாகிய மோசே அது தேசத்தில் நூற்றி இருபதாம் வயதில் அவர் வந்து மரணம் அடைந்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது ஸோ தேவன் அது மோசேவை அது மோபாப்தேசத்துள்ள அது பெத் பையாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அதாவது அடக்கம் பண்ணினார் என்று குறிப்பிடுகிறது இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று மிக தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் தேவனே வந்து அந்த மோசையனுடைய அது மோசையனுடைய அந்த ஒரு அந்த மரணித்த உடலை அவர் வந்து எடுத்து தேவன் அடக்கம் செய்கிறார் என்று நாம் அதை படிக்கும் பொழுது நமக்கு தேவன் வந்து எந்த அளவுக்கு மோசேவின் மேல் அன்பு கொண்டிருந்தார் என்று நம்மால் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது அது மரணமடையும் வரை அது மோசேவனுடைய கண் இருளடையவும் இல்லை அவர் பலன் குறையவும் இல்லை என்று குறிப்பிடுகிறது கர்த்தரை இது முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த இசைவேளையில் அப்புறம் எழுந்ததில்லை என்று அப்போ என்று அது வேதாகமும் குறிப்பிடுகிறது இந்த வேதாகத்தில் எந்த ஒரு நபர்னாலும் எந்த ஒரு நபரும் அது மோசாவை போல அதாவது தேவனிடத்தில் மிக நெருக்கமாக இருந்த நபர்கள் யாரும் இல்லை என்பதை நம்மால் இந்த வசனங்களிலிருந்து நம்ம நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது பொது ஏற்பாட்டிலே யூதாவுக்கு எழுதின நிருபம் ஒன்பதாம் வசனத்திலே அந்த பிரதான தூதனாகிய அது மீகாவேல் மோசையின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே போது அந்த தர்கித்து பேசின போது அவனை தூசனமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் மோசையனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுனுடைய தர்க்கம் செய்தார் மீகாவேல் என்கின்ற ஒரு தூதன் தர்க்கம் செய்தான் என்கின்ற ஒரு நிகழ்வை இந்த இடத்தில் எழுதியுள்ளார்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குத்தின் தேசமான பாலும் தேனும் மூடக்கூடிய காணான் தேசம் அவருக்கு வந்து வந்து உள்ளே செல்வதற்கு அது மறுக்கப்பட்டாலும் கூட அது மரணமடைந்த அடுத்த பொழுதில் அவர் வந்து காணான் தேசத்தை விட மேன்மையான காணான் தேசத்தோடு ஒப்பிட முடியாத ஒரு அது பரலோக வாழ்விற்குள் அவர் வந்து நுழைந்திருப்பார் என்பது நம்மால் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அந்த ஒரு சந்தோஷம் நமக்கும் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் ஒரு ஒரு நிகழ்வாக அது வந்து அமைந்துள்ளது அதற்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் என்னவென்றால் அது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மறுரூபமான நிகழ்வினுடைய அந்த ஒரு நிகழ்விலே தேவன் பேசினார் தேவனோடு சேர்ந்து அந்த இடத்துல இருந்த இரண்டு நபர்கள் அது மோசையையும் எளியாகவும் தான் நாம் வந்து நியாயத் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டங்களை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டுமா என்றால் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டங்களை நாம் கடைபிடிக்க தேவையில்லை காரணம் என்னவென்றால் இந்த நியாயப்பிரமாணத்துடைய சட்டங்கள் அதோ இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்ட சட்டங்கள் காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்தால் அவர்கள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு மாடையோ அவர்கள் வந்து பலி செலுத்தி தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார்கள் ஆனால் நமக்கோ இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக சிலுவையிலே அவர் வந்து அது மரணித்து விட்டார் எனவே நாம் எனவே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம்தான் நமக்கு இன்றைக்கு பாவத்தினுடைய ஒரு நிவர்த்தியாக இருக்கின்றது இந்த ஒரு உபயோக புஸ்தகத்தினுடைய அது முன்னுரையானது உங்களுக்கு அது மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் தேவன் தாமே இந்த ஒரு காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர்வராக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்